हेलो एवरीवन, वेलकम बैक टू द यूट्यूब चैनल टॉक एंड मॉक। इनकी नाम इंटरनेशनल ऑर्गेनाइजेशन पार्ट टू पाकपो। फर्स्ट पाकपो कंट्री वो वीना ऑस्ट्रिया। इंटरनेशनल ऑर्गेनाइजेशन वो इंटरनेशनल एटॉमिक एनर्जी एजेंसी, यूनाइटेड नेशन ऑफिस ऑन ड्रग एंड क्राइम, ऑर्गेनाइजेशन ऑफ पेट्रोलियम एक्सपोर्ट कंट्री, यूनाइटेड नेशन इंडस्ट्रियल डेवलपमेंट ऑर्गेनाइजेशन। स्टोरी पाकल वेना என்ன பண்றாங்கனா, அந்த கவர்மெண்ட் கிட்ட கேட்காம ஒரு இண்டஸ்ட்ரி ஆட்டோமேட்டிக்கா ட்ரக்ஸையும் பெட்ரோலியத்தையும் எக்ஸ்போர்ட் பண்றாங்க கேட்காம. எதுக்குனா அவங்க இண்டஸ்ட்ரி டெவலப்மென்ட் ஆகணும்னு சொல்லிட்டு. இது தெரிஞ்ச அவங்க கவர்மெண்ட் வந்து இப்பெல்லாம் பண்ணக்கூடாது, வேணாம், பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க. இப்போ நம்ம இந்த ஆர்கனைசேஷனை ரிலேட் பண்ணலாம். ஆட்டோமேட்டிக்கா வந்து இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி ட்ரக்ஸையும் வந்து யுனைடெட் நேஷன் ஆஃபீஸ் ஆஃப் ட்ரக் அண்ட் கிரைம், பெட்ரோலியம் வந்து ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ், அதாவது எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னேன்ல, அவங்க இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் ஆகணுன்றதுக்காக வந்து யுனைடெட் நேஷன் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் வேனா வந்து வேனா ஆஸ்ட்ரியா. நெக்ஸ்ட் கண்ட்ரி வந்து லண்டன் யூகே. இதில் உள்ள ஆர்கனைசேஷன் வந்து இன்டர்நேஷ்னல் மேரிடைம் ஆர்கனைசேஷன், இன்டர்நேஷ்னல் டென்னிஸ் ஃபெடரேஷன், காமன்வெல்த் ஆஃப் நேஷன். இப்போ கொரோனா டைமில் இப்போ லண்டனில் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நடக்கிற மேரேஜுக்கு வந்து 10 பீப்புள்ஸ் தான் அலோட், நாட் மோர் தென் 10, லெஸ் தென் 10 தான் கரெக்டாக அலோட் பண்ணுவாங்க, வித் காமன் ஹெல்த் செக்கப். காமன் ஹெல்த் செக்கப் எல்லாருக்கும் எடுப்பாங்க. ஸோ இந்த ஆர்கனைசேஷனை இந்த ஸ்டோரியோட ரிலேட் பண்ணலாம். மேரேஜ் டைம் வந்து இன்டர்நேஷ்னல் மேரிடைம் ஆர்கனைசேஷன், 10 பீப்புள் தான் டென்னிஸ், இன்டர்நேஷ்னல் டென்னிஸ் ஃபெடரேஷன். காமன் ஹெல்த் செக்கப் வந்து காமன்வெல்த் நேஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாரிஸ் ஃப்ரான்ஸ். யுனெஸ்கோ, ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட், இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சி. இது என்ன ஸ்டோரினா, ஒரு கண்ட்ரியோட எஜுகேஷன் அண்ட் கல்ச்சுரல் டெவலப்மெண்ட்டுக்கு அந்த கண்ட்ரியோட எக்கனாமிக் கோஆப்ரேஷன் மட்டும் பத்தாது, ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஷுட் ஹாவ் இண்டிவிஜுவல் எனர்ஜி டு கெயின் இட். இப்போ நம்ம இந்த ஆர்கனைசேஷனை இந்த ஸ்டோரியோட ரிலேட் பண்ணலாம். எஜுகேஷன் அண்ட் கல்ச்சுரல் டெவலப்மெண்ட் தான் யுனெஸ்கோ. எக்கனாமிக் கோஆப்ரேஷன் வந்து ஆர்கனைசேஷன் ஆஃப் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட். இண்டிவிஜுவல் எனர்ஜி வேணும்னு சொன்னேன்ல, அது வந்து இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சி. நெக்ஸ்ட் கண்ட்ரி வந்து லியான் ஃப்ரான்ஸ். இதில் ஒரே ஒரு ஆர்கனைசேஷன் தான் இருக்குது, அது இன்டர்நேஷ்னல் கிரிமினல் போலீஸ் ஆர்கனைசேஷன் ஆர் இன்டர்போல். போலீஸ்கிட்ட எப்பயுமே லாயலாக தான் இருக்கணும், போலீஸ் தான் இன்டர்போல், லாயலாக வந்து லியான் ஃப்ரான்ஸ். நெக்ஸ்ட் கண்ட்ரி வந்து பெல்ஜியம், பிரசல்ஸ் பெல்ஜியம். இதில் ரெண்டு ஆர்கனைசேஷன் இருக்குது, வேர்ல்டு கஸ்டம் ஆர்கனைசேஷன், நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். ஸ்டோரி என்னென்னா, எவ்வளோ தான் கஷ்டம் வந்தாலும் ப்ரோ வந்து ட்ரீட் வச்சா நம்ம சரியாயிடுவோம், ட்ரீட்டு யார் வச்சாலும் சரியாயிடுவோம், ப்ரோ வச்சா இன்னும் சரியாயிடுவோம். இப்போ இந்த ஸ்டோரியை ரிலேட் பண்ணலாம். எவ்வளோ தான் கஷ்டம் வந்து வேர்ல்டு கஸ்டம் ஆர்கனைசேஷன், ப்ரோ வந்து பிரசல்ஸ் பெல்ஜியம், ட்ரீட் வந்து நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். நெக்ஸ்ட் கண்ட்ரி வந்து மாண்ட்ரியல் கெனடா. இதில் ரெண்டு ஆர்கனைசேஷன் இருக்குது, வேர்ல்டு ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி, இன்டர்நேஷ்னல் சிவில் அவேஷன் ஆர்கனைசேஷன். ஸ்டோரி என்னென்னா, மாடியில் இருக்கிறவங்க மட்டும் கெனடாவில் என்ன பண்ணுறாங்கன்னா டோப்பிங் டெஸ்ட் எடுக்கிறாங்க, இதனால் ஒரு சிவில் வாரே வருது. அது எப்படி மாடியில் இருக்கிறவங்க மட்டும் எடுக்கிறீங்க, கீழே இருக்கிறவங்களுக்குலாம் எடுக்க மாட்டிங்களான்னு ஒரு சிவில் வாரே வருது. இப்போ ஆர்கனைசேஷன் இந்த ஸ்டோரியோட ரிலேட் பண்ணால், மாடியில் வந்து மாண்ட்ரியல் டோப்பிங் டெஸ்ட் வந்து வேர்ல்டு ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி, சிவில் வாரே வந்து இன்டர்நேஷ்னல் சிவில் அவேஷன் ஆர்கனைசேஷன். இப்போ இது வந்து ரிவிஷன் பார்ட். நான் இப்போ சொன்ன ஸ்டோரியோட இந்த ஆர்கனைசேஷன்லாம் ஃபைண்ட் பண்ண முடியுமான்னு பாருங்கள். அப்படி ஃபைண்ட் பண்ணால் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.